கார்த்திக் தீபா சீரியல் July 29 இன்றைக்கான எபிசோடுக்கான வேறு லெவல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மீனாட்சி சொன்னதோட கார்த்தி சமய அதிர்ச்சி ஆகிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தியோட அண்ணன் முடியாந்து சொல்கிறாங்க, அம்மாவையும் யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி என்ன நடந்துச்சு அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நானும் அம்மாவும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு பொம்பளை வந்துட்டு பொங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அம்மாவை கடத்திட்டாங்க. நான் நினச்சேன், என்னடா இது, அம்மா வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னு போய் பார்த்தா அங்கே ஜீப்பில் அம்மாவை தூக்கி போட்டு கொண்டு போனாங்க. நான் காரில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன், ஆனால் என்னால் அந்த காரை கண்டுபிடிக்க முடியலை, டிராஃபிக்கில் வந்து மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி, சரி நான் நேராக போலீஸுக்கு கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கார்த்தியும் கிளம்புறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க நானும் வரேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ எல்லாம் வர தேவையில்லை, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கார்த்தியோட அண்ணன் மூணு பேரும் போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போனதோட போலீஸ் சொல்கிறாங்க, எப்படி சார் கடத்துனாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தியோட அண்ணன் வந்து நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதோட போலீஸ் சொல்கிறாங்க, சரி இங்கே எங்கேயாவது எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு. அப்போ தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு சிம் கார்டு கிடைக்குது. அந்த சிம் கார்டை எடுத்து கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக் வந்து போலீஸ்கிட்ட கொடுத்து இந்த இடத்துல இந்த சிம் கார்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த கடத்தின கும்பல்கிட்டேருந்து தான் இந்த சிம் கார்டு கிடச்சிருக்கும், இதை வச்சு ஈஸியாக ட்ரெஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி என்னமோ எனக்கு பிஸ்னஸ் எதிரி தான் யாரோ நம்மளை பழிவாங்கிறதுக்காக ரெண்டு பேரையும் கடத்திருப்பாங்களோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரிப்பா நான் தேடி பார்க்குறேன், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா போலீஸ் கேட்குறாரு, சரி உங்களுக்கு பிஸ்னஸ் எதிரி இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இது வரைக்கும் எங்களுக்கு இருந்ததில்லை, ஆனால் தீபாவோட கல்யாணத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, தீபாவுக்கு நிறைய எதிரி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா கடத்தின இடத்துக்கு போய் தேடுறாங்க, அங்கே வந்து எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவை வந்து ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து துரை வராரு. துரை வந்ததோட தீபா வந்து துரையை பார்த்ததோட சமய கடுப்பாகி, நீ தான் என்னை கடத்தினியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு துரை சொல்கிறாரு, நான் விடுதலை ஆன உடனே உன்னை கொல்லலாம்னு தாண்டி இருந்தேன், அதான் நீ என் கையில் சிக்கிட்டே இல்லை, இனிமேல் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதையை என்னை விட்டு இல்லைன்னா கார்த்திக் சார்கிட்ட நீ சமயம் வாங்கி கட்டுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துரை சொல்கிறாரு, அவனுக்கு செய்ய வேண்டிய செக் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சமயம் கோவப்படுறாங்க. அதே நேரத்தில் கார்த்தி தீபாவை தேடி வந்துடுறாரு. அதோட இன்றைக்கான எபிசோடை இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.